Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு என்ன அப்படின்னா ஒரு டூர் விளாக் தான். இது எந்த இடம் அப்படின்னா கேரளாவில் இருக்கக்கூடிய இடுக்கி. இடுக்கி வந்து எங்கள் வீட்டில் இருந்து கரெக்டாக ஒரு 2 hours ட்ராவல் செய்யணும், அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் தான். இதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் நாங்கள் போயிருக்கோம். ஹஸ்பண்ட் இதுக்கு முன்னே போயிட்டுருக்காங்க, நாங்கள் பிள்ளைங்க எல்லோரும் இதுதான் ஃபஸ்ட் டைம் போயிட்டுருக்கோம். இது வந்து ரோடு பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் மலை குன்றுகள் அந்த மாதிரி, இந்த மலை சைடெல்லாம் பார்க்கறதுக்கு, மலையெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து இடுக்கிக்கு வந்து இன்றைக்கி சண்டே வந்து என்னென்னா சர்ச்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு வேண்டி தான் போனோம். அப்போ சர்ச்சில் என்னென்னா ஒரு 12:30க்கெல்லாம் முடிஞ்சு அப்புறம் அங்கே வந்து ஃபுட்டெல்லாம் அங்கே தந்துடுவாங்க. அப்போ சாப்பிட்டுக்கிட்டு வரக்கூடிய வழியில் பெட்டினி ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, நம்ம வந்து இன்றைக்கி இடுக்கிக்கு போகலானே. அப்போ எனக்கு நல்ல வெயிலாக இருந்ததுனால எனக்கு ஒரு முஷிவு. அப்போ வேண்டான்னு சொன்னோம். வேண்டான்னு சொன்னாலும் ஹஸ்பண்ட் விடதில்லை, சரி நம்ம இதுவரை வந்தாச்சுல, இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக தானே இருக்கும் அப்படின்னு அதில் கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ 2 hours தான் ட்ராவல். இது வந்து இடுக்கி நாங்கள் போய் சேர்ந்துட்டோம். அதில் ஒரு மண்டபம் இருக்குது, இந்த மண்டபத்தில் இருந்துக்கிட்டு ஒரு செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்னு செல்ஃபி எடுத்து எடுத்து பார்த்தோம். என்ன அப்படின்னா இது வந்து வெளிச்சம் இல்லை, ஒரு மாதிரி கிளார் அடிச்சுட்டு அந்த மாதிரி நல்ல செய்து பார்த்தேன். சரி அப்போ வேண்டான்னுட்டு சும்மா சாதா ஒரு செல்ஃபி எடுத்தோம். எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா அணைக்கட்டு, இடுக்கி அணைக்கட்டும் பார்க்கணும். அதில் வந்து பார்க்கும் வச்சுருக்காங்க, இந்த ரெண்டு இடத்துக்கும் போகலாம் அப்படிங்கிறதுக்காக மேலே ஏறிட்டு வரோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறது அந்த அணைக்கட்டு. தண்ணி வந்து அணைக்கட்டு மீன்ஸ் இடுக்கி டேம் தண்ணி வந்து நல்ல குறைவு தான். ஆனாலும் வந்து உள்ளாடி பார்க்க இறங்க அந்த மாதிரி ஒன்றும் செய்ய முடியாது. மேலே கம்பியெல்லாம் போட்டு நல்லா சேஃபாக நல்ல இது வந்து வேலி போல் அப்படிலாம் வச்சு வச்சுருக்காங்க. அது எல்லா டேம்லேயும் அப்படியே இருக்கக்கூடியது தான். நிறைய பேர் பார்த்துட்டு வராங்க. ஆனால் நமக்கு வந்து இந்த கொரோனா டைமில் வந்து ரொம்ப ரஷ்ஷாட் இல்லை, அதனால பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு வரதுக்கு ரொம்ப ஈஸியாகிட்டு இருந்தது. பார்த்தாலே தெரியும், பாருங்கள் தண்ணி நல்ல குறைவு தான். இந்த அணைக்கட்டில் இருந்து தான் ஒருக்க வந்து தண்ணி திறந்து விட்டாங்க, நல்ல தண்ணி வந்து ஓவர் ஆயிட்டு அப்படின்னு திறந்து விட்டாங்க. அதாவது இது வந்து 2 மணி நேரம் ட்ராவல்னா கிட்டத்தட்ட 75 கிலோமீட்டர், அந்த இங்கேருந்து 75 கிலோமீட்டர் அளவுக்கு இங்கே தண்ணி வந்து எங்களுக்கு. நாங்கள் இப்போ இருக்கிறது கிடங்கூர், கிடங்கூருக்கு வந்து இது கழிஞ்சி குமரகம், கோட்டையும் குமரகம் தான் அந்த தண்ணி வந்து எண்டாகக்கூடிய இடம். அங்கே வர இது போச்சு. அப்போ கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தாண்டி வர அந்த தண்ணி வந்து அவ்வளோக்கு இங்கே வெள்ளப்பக்கம் வெள்ளப்பெருக்கம் அந்த மாதிரி இருந்தது. நிறைய பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்து பார்த்துட்ருக்காங்க. அணைக்கட்டு அப்படின்னு நிறைய பார்க் வச்சது, பார்க்கில் ஊஞ்சல் அந்த மாதிரி எல்லாமே இருந்து பிள்ளைங்க ஊஞ்சல் இதெல்லாம் பார்த்த உடனே அவங்களுக்கு நல்ல கொதியாயிட்டு எப்படி எல்லா இதுலேயும் ஒன்று ஏறணும் அப்படின்னு. இந்த பார்க் வந்து ஃப்ரீ தான், பைசா கொடுத்து ஏறணும் அந்த மாதிரி கிடையாது. நல்ல பிளேஸாக இருந்து பார்க்குறதுக்கு. இந்த இடுக்கி இதில் வந்த உடனே நல்ல ஒரு குளிர்ச்சியான காற்றாக இருந்து. இது என்னென்னா சைக்கிள் வந்து பாலத்தில் ஒரு கம்பி, ஒற்றை கம்பி தான், ஒரு 1/2 இன்ச் கம்பியாக இருக்கும், அந்த கம்பியில் சைக்கிள் ஓடிக்கணும். அந்த டயர் வந்து வீல் போல் வச்சுருக்காங்க. அது வந்து டயர் வந்து லெதரில் செய்த அந்த டயர் ஒன்று, ரப்பரில் செய்த டயர் ஒன்றும் கிடையாது. இவள்கிட்ட சும்மா தான் நாங்கள் கேட்டோம், நீ போறியா, யார் அவங்க ரெண்டு பேரும் முடியவே முடியாதுன்னுட்டாங்க. இவன் நான் போகிறேன்னு இதில் ஏறதுக்கு 100 ரூபா தான். ஆனால் இது டிஸ்டன்ஸ் நிறைய ஒன்றும் கிடையாது, பாருங்கள் பார்த்தாலே நமக்கு தெரியும். கொஞ்சம் தான் இது, கூடி போச்சுன்னா ஒரு 45-50 மீட்டர் இருக்குமா இருக்கும். தைரியமாக போயிட்டா அவர் வந்து நல்ல ஓடிக்க கால் பெடல் வந்து நல்ல சவுட்டி போக சொன்னார். சவுட்னா இடையில வரும்போது அப்படியே விட்டுட்டா, அப்போ அதனால அது கொஞ்சம் ஸ்லோவாக அப்படி வந்து நின்றுது. அவள் போனதை கண்டு மற்றவங்க ரெண்டு பேரும் நாங்களும் போகிறோம் நீ அப்படி சொல்லவும் சொல்லி அப்படியே சரி ஓகே போகலாம் அப்படின்னு நினைக்கவோ நமக்கு மழை கார்மேகம் எல்லாம் மூடிட்டு அந்த மாதிரி வந்துட்டு இனி இதில் இருந்தால் நமக்கு பாடாயிரும் அப்படிங்கிறதுக்காக சும்மா லைட்டாக ஒன்று ரவுண்டிங் பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அதனால் பார்க்கில் அவங்க விடலை, பார்க்கில் நிறைய என்ஜாய் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்தோம். இப்போ அந்த சைட்லேருந்து இந்த சைடு வரும்போது ஒரு ஆள் வருவார், அவருக்கு பின்னாடி நின்று ஓடி வந்துட்டே இருந்தார். அவளுக்கு நல்ல ஜாலி, என்ன ஒருக்கா ரிட்டன் போனால் நல்லாயிருக்கும், இது வந்து ரிட்டன் இல்லை, என்ன திருப்பி நமக்கு போன என்ன ஒரு 100 ரூபா கொடுத்து நம்ம ஏறணும் அப்படின்னா இதே டிஸ்டன்ஸில் கொண்டு விடுவாங்க. அந்த மாதிரி நல்ல தைரியமாக போயிட்டு வந்துட்டா. அதுக்கப்புறமா இது வந்து ஒரு டூரிஸ்ட் பஸ், இவங்கெல்லாம் எல்லாம் ஹிந்தி பேசிகிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு இடத்துலேருந்து வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து வந்திருக்காங்க. அவங்களாம் வந்து போட் உண்டு, போட்டிங் வந்து 5 மணி வரை உண்டு, அதுக்கு டிக்கெட் எடுத்துட்டாங்க. ஆனால் மழையில் போக முடியுமா என்ன அப்படின்ட்டு ஒரே கன்ஃபியூஸில் பேசிகிட்டே இருந்தாங்க. அப்புறம்
அப்புறமா இது சாதா எல்லா பார்க்லேயும் உள்ள ஒரு ஊஞ்சல் தான். இப்போ ஊஞ்சல் பார்க்குக்கெலாம் போய் நிறைய நாள் ஆனது, நல்ல பிள்ளைங்களுக்கு நல்ல ஹாப்பியாக இருந்து பாருங்கள். அக்கம் பக்கம் யாருமே ரொம்ப இல்லை, அதனால் பிள்ளைங்களுக்கு சேஃப் தான். அந்த கொரோனா டைமில் இவங்களுக்கு எப்போவும் ஒரே ஃபோட்டோ எடுக்கணும், ரெண்டு பேரும் போஸ்ட் கொடுத்துட்டு அதுக்குள்ள ஒரு ட்ரீயாக இருந்து ஒரு பிளான்ட்டாக இருந்து அதேபோல் ஹஸ்பண்டை மகனும் அதுக்கப்புறம் ஹஸ்பண்டை நானும் இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் எடுத்தோம். நல்ல இதாக இருந்தது. அதாவது இந்த இடத்துல இடுக்கி இதில் நம்ம போயிட்டோம்னாலே ஒரு காற்று அடிக்கும், குளிர்ச்சியான காற்று. இது வந்து மீன், நிறைய மீன் கிடந்தது. இந்த இடத்துல வச்சு பிள்ளைங்களை ஃபோட்டோலாம் எடுத்தோம். அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் ஒன்று பார்ப்பீங்க, அது ஊஞ்சல் போல், அதுக்கு பேர் எனக்கு தெரியலை. அது வந்து ட்ரையல் ஒருத்தங்க வந்து செய்துட்ருக்காங்க ட்ரையல். இது முடிஞ்சு இன்னொரு பையன், ஒரு சின்ன பையன், ஒரு 6 வயசு பையன் இதில் ஏறினா ஏறிட்டு ஒரே அழுகையாக இருந்தது. இது ஏதோ ரிப்பரில் கடந்து போல, அப்போ அவங்க வந்து அதை சரியாக்கிட்டாங்க. அந்த மாதிரி ட்ரையல் நடந்துட்டுருக்கு. அதை பார்த்தோன்னே வேண்டானே இவங்க சொல்லிட்டாங்க. அந்த சின்ன பையன் இதில் ஏறினா நல்லா அழுகையாக இருந்தா. அவங்களும் அப்படி தான் ஹிந்திக்காரங்க, எந்த நாடுன்னு தெரியலை. பாருங்கள் அந்த மழை ஒரு பார்மேகம் அப்படியே வருது. அதனாலே என்னமோ நல்ல தனுப்பாக நல்ல அழகாக இருந்தது. ஊட்டி கொடைக்கானல் போல், அங்கே எப்படி இருக்குமோ கிளைமேட் அது போல். நாங்கள் இங்கேருந்து வெயிலில் போயதுக்கு இது ரொம்ப நல்லா இருந்தது. சரி, இன்னும் மழை பெய்தாச்சு. அப்போ நாங்கள் வந்து 3:30 தான் அங்கே போய் சேர்ந்தோம். ஆனால் வந்து 5 மணிக்கே நாங்கள் வெளியே வந்துட்டோம். என்னென்னா மழை ஆனது கொண்டு, சரி பிள்ளைங்களையும் வச்சுட்டு மழையில் இது பண்ணால் பாடு அப்படின்ட்டு வந்துட்டோம். இது வந்து வரக்கூடிய வழி. வரக்கூடிய வழியில் இந்த மாதிரி ஒரு ஆறு, இதுவும் ஒரு ஆறு தான். இதுவும் இடுக்கின்றே ஒரு கிளை ஆறு தான். இதில் வந்து கொட்டும் தண்ணி இல்லை. இது வந்து இறங்கலாமான்னு பார்த்தோம், மழை ஆனதுனால நாங்கள் இறங்கலை. அப்புறம் கொஞ்சம் மழை அமைஞ்ச உடனே இது ஒரு இடம் பார்க்க நல்லா இருக்கும். பிள்ளைங்களும் இதில் இருந்து கொஞ்ச நேரம் நம்ம நிற்போம் அப்படின்ட்டு, நல்ல தனுப்பான காற்று அந்த மாதிரி. பிள்ளைங்களும் கேட்காங்க, இங்கே மாத்திரம் நல்ல சுகமான காற்றுலாம் இருக்குது, நமக்கு இந்த கோட்டையத்தில் இருக்க முடியலல்ல டேடி அது ஏன் அப்படின்ட்டு. பின்னா ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி மூக்குகளுக்கு அழுக்கு இருந்திருக்கு, அதெல்லாம் எடுப்பாங்க. வீட்டிலேருந்துமே அப்படிதான் மூக்குகள்லாம் நீட்டாக வைப்பாங்க. அது வந்து காமெடியாட்டு செய்யப்போ பிள்ளைங்களுக்கு ஒரே சிரியாக இருந்தது. அப்புறமா இதில் கடைகள்லாம், அந்த ரோடை பாருங்கள், இந்த வளவு எல்லாம் சூப்பராக இருக்கும். இதே போல் நிறைய வளவு நமக்கு வந்து காரு ஹஸ்பண்ட் ஓடினாலும் நமக்கு, நான் கிட்டே இருந்துட்டு எனக்கு பயமாக இருக்கும். அஞ்சலி பையன் ஓடுங்க பையன் ஓடுங்க இந்த மாதிரி சொல்லுவோம். இங்கே பாருங்கள் போஸ் கொடுக்குறாங்க, எப்படினாலும் போஸ் கொடுப்பாங்க அவங்களுக்கு. அவ்வளவுக்கு நல்ல இஷ்டப்பட்டு இந்த டூரு. அப்புறமா அங்கே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு கிளம்பிட்டோம். அப்புறமா பாருங்கள் குரங்கு வரக்கூடிய வழியில் ஒரு மலை ஒரு பாறையில் வந்து குரங்கெல்லாம் ஓட்டம் சாட்டமாக இருந்து, அப்போ காரை நிறுத்திட்டு நாங்கள் ஒன்று பார்த்துட்டு இருந்தோம். 50 குரங்கு இருக்கும், பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்து. பின்ன இது வந்து க்ராஸ் பண்ணுமா என்னது, எலிஃபெண்ட் வந்து திடீர்னு வருமா ரோடு க்ராஸ் பண்ணது, அதனால சூஷிச்சு போகணும் பாதுகாப்பாக போகணும் அப்படின்னு கூட அதில் போர்டு வச்சுருந்து. அதுக்கப்புறம் ரோடை பாருங்கள், நடுஸில் வந்து கிணறு இருக்குது, பார்க்க நல்ல அழகாக இருந்து. சரி என்ன, 5:30 ஆயிட்டு. அப்போ வந்து கடையில் போய் ஆளுக்கு ஒவ்வொரு டீயும் குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒவ்வொரு போண்டா அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் சாப்பிட்டுட்டு வந்தோம். அதுக்கப்புறமா வந்து 8 மணிக்கு வந்து பாலா ஸ்டார்டிங்கில் வந்து பரோட்டா எல்லாருமா சாப்பிட்டுக்கிட்டு நல்லா வீட்டுக்கு வந்து விட்டுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விளாக இருக்கட்டு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டூரு விளாக் நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு போர் அடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இதோடு இந்த விளாக் ஃபினிஷ் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சேனல் உங்களுக்கு இஷ்டப்பட்டிருக்கு அப்படின்னா, இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனும் உங்கள் மொபைலுக்கு வரும். ஓகே, பாய்.